இப்போ வாட்டர் டேங்க்ல வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக பூச்சி வேலை பண்ணும்போது நம்ம கெமிக்கல் கலந்து பண்றது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது மாதிரி நம்ம பண்ண வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக ரெண்டு சாம்பிள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிமெண்ட் கலவையை வச்சு நம்ம பூசியிருந்தோம், இன்னொன்னுல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் கலந்த சிமெண்ட் கலவையை வச்சு பூசியிருந்தோம். இப்போ அந்த ரெண்டு கல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேவில தண்ணியை ஊற்றி வச்சுட்டோம். தண்ணி ஊற ஊற அது வந்து மேலே ஏறி வரும். இப்போ இதை நம்ம வச்சது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 26 வச்சோம். அடுத்த நாள் 27 காலையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கலவை வச்சு பூசினது ஃபுல்லாகவே நனைஞ்சு போச்சு. இப்போ கெமிக்கல் கலந்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு உறிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும், ஃபுல்லாக நனையலை. இது வந்து ஒரே நாளில் நனைஞ்சிருச்சு, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் எடுத்து ஃபுல்லாகவே ஈரமாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி ஆகலை. இன்றைக்கி வந்து தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6, கிட்டத்தட்ட 11 முழுசாக முடிஞ்சிருக்கு. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் தண்ணி இருக்கே தவிர அதுக்கு மேலே ஏறவே இல்லை. இப்போ இந்த கெமிக்கல் கலந்து நம்ம பூசு வேலை பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.